Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nickman. Welcome to Admm Gaming Tamil Channel. இது நம்ம பக்கத்துல சொல்லி கேட்டிங்க அப்படினா இன்னைக்கு நம்ம சொல்ல வந்து பாத்தீன்னா ஒரு பெரிய இவென்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அது எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி குழப்பமா இருக்கும். கண்டிப்பா நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க என்னடா இது ஈவென்ட் அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிட்டு இருந்திருப்பீங்க. சோ அது வந்து பாத்தீன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளா வந்து சொல்ல ட்ரை பண்றேன். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீன்னா ஈவென்ட் பேஜ்க்கு வந்து போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லைங்க, டைரக்டா வந்து பாத்தீன்னா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சோ இங்க வந்து பாத்தீன்னா கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க ரிவார்ட்ஸ் தான் வந்து பாத்தீன்னா நம்ம வந்து கிளைம் பண்ண போறோம். அதுக்கான ஈவென்ட்ஸ் தான் வந்து பாத்தீன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாயின் தி நியூ ஏஜ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இதோட ஒரு சிம்பிளான ஒரு கேலண்டர் அப்படின்னே சொல்லலாம். இதில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃப்ரீ வார்டெல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்டு த நியூ ஏஜ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. இங்கே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு விஷயம் வந்து தராங்க. ஸோ டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் போனிங்க அப்படின்னா கெட் ரிவார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு சர்ஃப் போர்டு வந்து கிடைக்கும், கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளே டில் த ரைசிங் டே அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஈவெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஈவெண்ட் வந்து 20ஆம்தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஒரு என்ன சொல்கிறது பேட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து தராங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷன் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க நமக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஈவெண்ட் பேஜில் உள்ள ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் வந்து கார்னரில் பாருங்கள் இந்த ஒரு ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஈவெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஈவெண்ட்டே பார்க்குறதுக்கு ப்ரோ ஒன்றுமே புரிய மாட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுமில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போதே நினச்சேன் இது ஏதோ வில்லங்கம் பிடிச்ச ஈவெண்ட்டாக இருக்குது, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது, அதை வந்து நம்ம எடுக்கூடாமல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட திறமன்றது. இதுக்காகவே தனியாக டெவலப்பிங் டீம்லாம் போட்டு பண்ணியிருப்பானுங்க போல். பட் இருந்தாலும் ஒரு சைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லேருந்து பிட்டடிச்சானுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல, நான் வந்து ப்ளே பண்ணது கிடையாது. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன சிம்பிளான மேட்ரு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், அதுலேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒன்றுமே தேவையில்ல ப்ரோ, எனக்கு வந்து இதில் ரிவார்ட்ஸ் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரிய வச்சிடறேன். ஓகேவா? ஓகே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் வந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களாக வந்துருக்குது, அதை மூலம் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். என்ன ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஒரு ரெட் கலர் டாட் வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ரிவார்ட் அப்படி சொல்லிட்டு கீழே வந்து பாருங்கள் 12:25 அப்படி சொல்லிட்டு போட்டு ஒரு ட்ரக் நிற்குதுல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ரிவார்ட் வந்து கொடுக்க போகிறானுங்க. அந்த லாகின் ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். என்னைக்கு ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டேட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கிறானுங்க 26 போட்டிருக்கிறானுங்க. 26ஆம் தேதி சாரி 25 to 26க்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு ஷிப்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ அமேசானு ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி போட்ட மாதிரி போட்டிருக்கிறானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ட்ரக்கில் வந்து போக போதாமா. ஸோ ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈவெண்ட் தான். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி டைப்லையும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் டைப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களை ரொம்ப குழப்ப தேவையில்ல, இதுக்குள்ளே ரிவார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டோக்கன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் மக்கள். என்ன டோக்கன்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் டோக்கன் மக்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் டோக்கன். இந்த ஐஸ் டோக்கனை கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வயசு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது இப்போ நம்ம வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் இன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு சின்ன பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி நீங்கள் வந்துட்டு அந்த செக் இன் அப்படின்றத டெய்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டோக்கன்ஸாக வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு ப்ளூ கலர் டோக்கன். இதுதான் வந்து வேவா ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டோக்கன்ஸ் வந்து தேவைப்படுது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்குள்ளே போகும்போதும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்லேயும் சரி ரெண்டு விதமான இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒரு ப்ளூ கலர் டோக்கன். அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸிக்கோ ரேங்கோடு போட்டிங்க அப்படின்னா மேப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் ரொம்ப வந்து முக்கியம். இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அதிகபட்சம் இந்த டோக்கன்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எங்கே கிடைச்சாலும் சரி இந்த ப்ளூ கலர் டோக்கனை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு ஃப்ளார் டோக்கன் வந்து இருக்குது, ஒரு பூ டோக்கன். இந்த டோக்கனை எப்படி ப்ரோ கலெக்ட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப வந்து ஈஸி தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கார்னரில் பாருங்கள் ரிப்பேர் பவர் ஸ்டேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை டேப் டு கண்டினியூ கொடுத்து உள்ள போனோம் அப்படின்னா இங்கேயே நமக்கு வந்து சில மிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மிஷன்ஸ் அப்படின்னாலே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எனிமிஸ் வந்து கில் பண்ணுங்கள், அப்புறம் வந்துட்டு இவ்வளோ நிமிஷம் வந்து ப்ளே பண்ணுங்கள்,
பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சிம்பிளான ஒரு மிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பூ டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இந்த டோக்கன்ஸ் வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம சில ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டோருக்குள்ளே தான் இங்கே நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பூ டோக்கன் வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். இந்த பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை மெயின் ரிவார்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் ஸ்டோர் தான், நமக்கு ப்ரீமியம் ஸ்டோரும் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து இருக்கும். பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இனிமேலுக்கு தான் ஓப்பன் ஆகும். மேபி நமக்கு வந்து நியூயர்க்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளாசிக் ஸ்டோரில் இந்த ஒரு ட்ரக்கு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில அந்த என்ன சொல்கிறது ட்ரீஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, லாபி ட்ரீ. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூ டோக்கன் அதிகமாக நீங்கள் கிளைம் பண்ண வேண்டி வரும். அது எப்படி எப்படி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர ஈவெண்ட்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே, அந்த ஃப்ளவர் டோக்கன் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு ஐஸ் டோக்கன் வந்து இருக்குது இல்லையா, அதை வச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்றது நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. அதை இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் உங்களுக்கு அத்துப்படி அப்படின்னு வந்து சொல்லணும். இதை கண்டிப்பாக வந்து நல்லா கவனிங்க. ஒரு வீடியோ கிளிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முடி வந்து காமிச்சிருப்பேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் வந்து அடிச்சு போட்டு ஒரே வந்து கொளுத்து விட்டுட்டு இருக்கிற ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு விதமான ஃபேக்ட்ரி இருக்கும். இங்கே வந்து பாருங்க பவர் ஸ்டேஷன் அப்புறம் பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமான ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் அதாவது ரிப்பேர் வந்து பண்ண போகிறோம். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வேலை. அதை ரிப்பேர் பண்ண மூலமாக நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு விதமான டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாலு விதமான டோக்கன்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. அதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அதை கலெக்ட் பண்ணிக்கணும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூ டோக்கன் எக்கச்சக்கமாக வந்து கிடைக்கும். ஓகேவா, இந்த பூ டோக்கன் தான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்டில்ஸ் வந்து கிடைக்குது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்டில்ஸ் கிடைக்குது இல்லையா, அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூ டோக்கன் தான் தேவை. 120 அப்படின்னு சொல்லும் போதே யோசிச்சிருப்பீங்க நிறைய டோக்கன்ஸ் இருக்குது எப்படி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து மை ஸ்டோரேஜ் அப்படின்னு அந்த நாலு டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பூ டோக்கன் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு டோக்கனும் வந்து கிடைக்கும், கோல்டன் கலர் டோக்கனு, ஷீல்டு டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷீல்டு டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நாலு டோக்கன்ஸ் மூலமாக நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கலெக்ட் பண்ண மூலமாக டாப் 1லேருந்து 10க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் பிரிண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பின்ஸ் அப்புறம் வந்துட்டு கொடுத்துருக்கிறானுங்க. இதெல்லாம் சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்க. இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்பவே வந்து டைம் எடுத்துரும். இந்த ரெண்டு விதமான டோக்கன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் மட்டும்தான் இந்த நாலு ஃபேக்ட்ரிஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணும். அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டன் அந்த ஒரு என்ன டோக்கனே மறந்து போச்சு, அதுக்குள்ளே ஐஸ் டோக்கனுங்க. ஓகேவா, இப்போ புரிஞ்சு போச்சா? ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரெண்டு ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷன் அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபர்னஸ். இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து பவர் ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் கொடுத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது வந்து ரிப்பேர் கொடுத்துருங்க. ரிப்பேர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சலேட் பண்ண வேண்டியதான் வேலை. ஏன்னா ஃபேக்ட்ரி வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும், ஆக்சலேட் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் டோக்கன் தேவை. ஓகேவா, இப்போதைக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சலேட் வந்து கொடுத்துறேன். ஸோ கொடுத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட்டரி வந்து கிடைச்சிருக்குது. பேட்டரி பேட்டரி கிடையாது, பேட்டரி. இந்த பேட்டரி வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப வந்து கவலைப்படாதீங்க. சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமாண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் ஃபேக்ட்ரி ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆக்சலேட் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கமாண்ட் சென்டர் போயிடுங்க. ஸோ கமாண்ட் சென்டர் போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு வந்து சில இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ரிப்பேர் பண்ண மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி வந்து ஓட ஆரம்பிக்கும். அது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டோக்கன்ஸ் கிடைக்கும். அந்த டோக்கன்ஸ் வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூ டோக்கனும் சரி, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெட் கலரில் இருக்கு இல்லையா அந்த ஷீல்டு டோக்கன், அந்த ரெண்டுமே கிடைக்கும். அதை நம்ம கிளைம் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு ஒன்றுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அது என்ன சொல்கிறது இன்னொரு ஃபேக்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ரிப்பேர் பண்ணால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சலேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐஸ் டோக்கன் கண்டிப்பாக வேணும். எங்கிட்ட ஐஸ் டோக்கன் வந்து இல்லை. இது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டோக்கன்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க. கலெக்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க மக்கள். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நாலு ஃபேக்ட்ரிஸ் மூலமாக கிடைக்கிறது இல்லையா இந்த டோக்கன்ஸ். இந்த டோக்கன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாண்ட் சென்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது டோக்கன்ஸ் மட்டும் நம்ம கிளைம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
ப்ராசஸிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்க்கு தேவையான சில ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக வந்து புரியும். ஆனால் நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியாது. இங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால், சாரி டவுன் ஹாலுங்க, டவுன் ஹால்னு வருது. டவுன் ஹாலையும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸோட எபிலிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபேக்ட்ரியோட லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஐஸ் டோக்கனை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள். ஐஸ் டோக்கனை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஃபேக்ட்ரி இருக்குல்லையே, அந்த நாலு ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ணுங்கள். அது மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த நாலு டோக்கன்ஸ் இருக்குல்லையே, இந்த நாலு டோக்கன்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த கமாண்ட் சென்டரோ இல்லை அப்படின்னா ப்ராசஸிங் பிளான்டோ இல்லை அப்படின்னா டவுன் ஹாலோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ண மட்டும் செய்யுங்க, வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். யாருமே வந்து இதை குழப்பிக்க தேவையில்ல. நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரிய வைப்பாங்க நம்ம பசங்க அப்படி தான். ஓகேவா? ஸோ இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் குழப்பிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கிறேன். இந்த ஈவெண்ட்டே வந்து அப்படி தான் மக்கள் யார் சொன்னாலும் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகேவா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங்கில் நான் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கிறீங்க. அது வரைக்கும் டாடா பிசி ஸ்டே கே பாய்.